அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் பிஆர்ஓ யுவராஜ் மார்க்கொண்ட அனைத்து மீடியாக்களுக்கும் நன்றிகள், அந்த வணக்கம். முதல்ல தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி, ஆக்சுவலாக நான் இங்கே அவர் மகன் வந்து நேற்று என்ன வந்து பார்த்தாரு. அதுக்கு காரணம் வந்து என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் மிஸ்டர் டாக்டர் ராஜேந்திரன் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் இல்லையா, நீங்களும் விஜயலட்சுமி ஸ்டூடெண்ட்டா? ஓகே. அவருடைய ரெக்கமெண்டேஷனில் விஜயலட்சுமி மேடம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, என் சன் வந்து மீட் பண்ணுன்ட்டு. சரி, வந்தார், மீட் பண்ணார். நான் அவாய்ட் பண்ணணும் தான் நினச்சேன், ஏன்னா நிறைய இதுக்கு போயிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன், எங்கள் அம்மா சார்ன்னா. அப்போது நல்ல வசதியான இல்லை சார், எங்கள் அம்மா நான் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு. அவங்க வந்து தன்னுடைய சொத்துக்கள் என் நகையெல்லாம் கூட விற்று எனக்கு இந்த படத்தை பண்ணுறாங்க சார்னா. எனக்கு அந்த விஜயலட்சுமி முகத்தையும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் அந்த அம்மா அந்த ஸ்தானம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். ஸோ அந்த அம்மாவிற்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். மகன் முன்னாடி வரணுன்ட்டு நீங்கள் போய் பின்னாடி உட்காருங்க, அதனால தான் வாங்க முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னேன். நீங்களும் வரணும் முன்னுக்கு, உங்கள் பணம்னா கண்டிப்பாக திரும்பி வந்தாலும் கவலைப்படாதீங்க. அடுத்து இயக்குனர் சஞ்சய் நாராயணன், அவர் ரொம்ப பணிவாக தான் பேசிட்டு இது பண்ணார். ஆனால் முதல் படத்துல இப்படி ஒரு ஸ்டோரி லைன் எடுக்கிறது வந்து ரொம்ப தைரியம் வேணும். ஆக்சுவலாக அரங்கேற்றம்னு பாலச்சந்தர் பண்ணது வந்து எத்தனையாவது படம் அது. அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூட்னுடைய சப்ஜெக்டை வந்து, அதுவும் ஒரு மகன் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு பாண்டிங் எல்லாம் சொல்லணுன்ற ஒரு ஒருவேளை உங்கள் அம்மா கூட உனக்கு இருக்கிற பாசத்தினாலேயே நம்ம தெரியல வந்திருக்கலாம், அந்த இன்ஸ்பிரேஷனும் இருக்கலாம். பட் அதில் ப்ராஸ்டியூஷன் அது வந்து இப்போ அந்த கொரோனா பீரியடில் இந்த டிஜிட்டல் வைஸ் இப்போ எப்படி மீட் பண்ணுவாங்கன்னு எல்லாமே இந்த வயசில் அப்படி தான் தோணும், இதெல்லாம் தான் தோணும். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு உன் தைரியத்து என்னுடைய பாராட்டுக்கள். நீ வந்து ஒரு சுப்பிரமணிய சிவா படத்தில் ஆடின டான்ஸு சின்ன வயசில் ஆடினது இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி இருக்குப்பாரு, ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மி, இல்லை கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி இருக்கு. அவரை மாதிரி இன்னும் நல்லா பெரிய பெரும் புகழும் அடைய வேண்டும். உனக்குள்ள நீ பேசும்போது, நான் நேற்று நீ வந்து பேசுனது வந்து அப்படியே சார் சார் நீங்கள் சார் அப்படிதான் பேசுனே தவிர, உனக்குள்ள இந்த ஃபீலிங்ஸு அந்த தாட்ஸு அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ நீ மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல் படம் அதனுடைய விழாவிலேயே வந்து இப்படி ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய யங் டைரக்டர்ஸுக்கு, அவங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் நல்ல உனக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்றது மட்டும் தெரியுது. அந்த அந்த ஃபயர் இருக்குல்ல, அது வந்து விட்டுறாதுங்க, அது எப்போவுமே பிளட்டு சூடாகவே இருக்கணும். ஆமாம், அது ரஜினி சார் சொல்லுவார். என்ன ஒன்று மேலே ஒன்று எதுக்கு சார் கொஞ்சம் கேப்பேன், பிளட்டு சூடாகவே இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது இல்லைன்னா அப்படியே டல்லாக இன்னும் கஷ்டம்னு. ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இருக்குது உள்ளேருந்து வரும், டெஃபினட்டாக வரும்னு நினைக்கிறேன். நல்ல சிறந்த எதிர்காலம் உனக்கு இருக்குன்றது நல்லா தெரியுது. ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து இந்த இயற்கையான அந்த இது தெரிஞ்சது. ஒரு சும்மா நான் வந்து ஒரு படம் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆழம் இருந்துச்சு ஒவ்வொரு காட்சியிலையுமே. அது ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதை சொல்லக்கூடிய வயசு இவனுக்கு வந்து எப்படி இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா. பட் இன்றைக்கி வந்து உலகமே கையில் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால். ஆனால் அதை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளியே கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள் உங்கள் எல்லாருக்கும். அது எல்லா மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இது பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள்லாம் பெருசாக வரணும், ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா
அது வந்து என்னென்னா என்ன பிரச்சனைன்னா சின்ன படங்களுக்கு வந்து இப்போது ஆஃப்டர் கொரோனான்னு நினைக்கிறேன் இன்னும், அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து சின்ன படங்கள்லாம் அது ஓடிடியில் பார்த்துக்கலாமே. ஏன்னா நம்ம வேறு முதல்ல பப்ளிசிட்டிலேயே அந்த அவங்களுடைய இதெல்லாம் எம்பளமெல்லாம் வேறு போட்டுறதுனால எல்லாம் ஓடிடியில் பார்த்துக்கலாமே. பெரிய படம்னா அவ்வளோ பீச்சுக்கு போன மாதிரி கத்தலாம், இது பண்ணலாம், கை தட்டலாம், அந்த மாதிரி ஒரு குஷியாக இருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா அவங்களுடைய ஃபேன்ஸாக அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். கொடுத்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கொடுத்தாலும் ஒரு நல்ல கம்பெனிக்கு கொடுங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது. இல்லைனா ஓடிடி இஸ் த பெஸ்ட் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. பட் கண்டிப்பாக வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். நன்றி, வணக்கம்.